நீரியல் சுழற்சி இந்த லெசன் பார்த்தீங்கன்னா எயித்து நியூ புக்கில் முதல் பருவம் பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி இருபத்தி இரண்டு டோட்டல் கொஷின் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோவில் முப்பத்தி ஒரு கொஷின் நம்ம வந்து பார்த்துருந்தோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய முப்பது கொஷின் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி இரண்டாவது கொஷின் டேஸ் என்பது மேகங்களில் இருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நிகழ்வாகும் ஆன்சர் வந்து மலைப்பொழிவு மலைப்பொழிவு என்பது மேகங்களில் இருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நிகழ்வாகும் முப்பத்தி மூணாவது கொஷின் பனி படிகங்கள் மற்றும் மேகத்துளை ஒன்று கூடி பெரியதாகும் பொழுது அவை கனமாவதால் வளிமண்டலத்தின் வழியாக டேஸ் விழுகின்றன ஹேன்சர் வந்து ஆப்ஷன் பி மலையாக பனி படிகங்கள் மற்றும் மேகத்துளிகள் ஒன்று கூடி பெரியதாகும் பொழுது அவை கனமாவதால் வளிமண்டலத்தின் வழியாக மலையாக விழுகின்றன முப்பத்தி நான்காவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஹேன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் பொலிவின் பொதுவான வடிவம் மலைப்பொழிவாகும் நீர்த்துளிகள் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் மழை எனவும் நீர்துளிகள் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு குறைவாக இருப்பதால் அதை தூரல் எனவும் அழைக்கப்படுகிறது மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க பொழிவின் பொதுவான வடிவம் வந்து மலைப்பொழிவாகும் நீர்த்துளிகள் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் மழை பொழிவு எனவும் நீர்த்துளிகள் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி விட்டத்திற்கு குறைவாக இருப்பதால் அதை தூறல் எனவும் அழைக்கப்படுகிறது முப்பத்தி ஐந்தாவது கொஷின் நீர்த்துளிகளும் ஐந்து மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் வந்து கல்மலை நீர் துளிகளும் ஐந்து மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேல் உள்ள பனி துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு கல் மலை என்று பெயர் முப்பத்தி ஆறாவது கொஷின் தேசுக்கு குறைவாக இருக்கும் அடுக்குகளில் மழை துளி விழும்பொழுது நீர் உரைநிலைக்கு செல்கிறது அது பூமியை அடையும் பொழுது பனிக்கட்டியாக மாறுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருக்கும் அடுக்குகளில் மலை துளி பொழுது நீர் உரைநிலைக்கு செல்கிறது அது பூமியை அடையும் பொழுது பனிக்கட்டியாக மாறுகிறது முப்பத்தி ஏழாவது கொஷின் உறைப்பனி மலை துளி விட்டத்தின் அளவு டேஸ் மில்லி மீட்டரை விட அதிகமாக இருக்கும் ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ஐந்து உறைபனி மலைத்துளி விட்டத்தின் அளவு ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி விட அதிகமாக இருக்கும் முப்பத்தி எட்டாவது கொஷின் கீழ்க்கண்டவற்றுள் சரியானது எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை ஆப்ஷன் ஏ பாருங்கள் மலை பொழிவானது அதில் ஐந்து மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையான பனி கொண்டிருந்தால் அது ஆலங்கட்டி மலை எனப்படும் மேகத்தில் உள்ள வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி அடிக்கடி நேரடியாக பனிக்கட்டியாக மாற்றப்படுகிறது புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு நீர் ஊடுருவல் என்று பெயர் ஸோ மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க முப்பத்தி ஒம்பது டேஸ் என்பது மண் அடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வாயிலாக ஊடுருவிய நீர் கீழ்நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்வதாகும் ஆன்சர் வந்து நீர் உட்கசிதல் நீர் உட்கசிதல் என்பது மண் அடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வாயிலாக ஊடுருவிய நீர் கீழ்நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்வதாகும் நாற்பதாவது கொஷின் டேஸ் என்பது செறிவூட்டப்பட்ட பகுதியில் இருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்கு செல்லும் நீரோட்டம் ஆகும் ஹேன்சர் வந்து நீர் உட்கசிதல் நீர் உட்கசிதல் என்பது செறிவூட்டப்பட்ட பகுதியில் இருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்கு செல்லும் நீரோட்டம் ஆகும் நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஹேன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷனையே பாருங்கள் நீர் வழிந்தோடல் என்பது ஓடும் நீர் ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதும் செல்வதாகும் நீர் வழிந்தோடலால் மேற்பரப்பு நீரும் நிலத்தடி நீரும் புதுப்பிக்கப்படுகின்றன நீர் ஊடுருவல் மூலம் நிலத்தடியில் ஊடுருவி நீர்க்கோள் பாறை அடுக்குகளில் சேமித்து நிலத்தடி நீரை கொள்ள உதவுகிறது மழை நீரில் முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே கடல் மற்றும் பேராளிகளில் கலக்கிறது மீதமுள்ள அறுபத்தி ஐந்து சதவீதம் மண்ணில் உறிஞ்சப்படுகிறது ஸோ மொத்தமாக ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது நாலுமே பார்த்து வச்சுக்கோங்க நாற்பத்தி இரண்டு நீர் வழிந்தோடலின் வகைகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரியான மேல்மட்ட நீர் வழிந்தோடல் அடிபரப்பு நீர் வழிந்தோடல் அடிமட்ட நீரோட்டம் இது மூன்றுமே வந்து நீர் வழிந்தோடலின் வகைகள் நாற்பத்தி மூணாவது கொஷின் நீர் நீரியலை அளக்க உதவும் அழகுகள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆவியாதல் ஆவியாதலை அளக்க உதவுவது வந்து அங்குளம் அல்லது சென்டிமீட்டர் மழைநீர் ஊடுருவல் அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பை மணி மலை பொழிவு அங்குளம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நீர் வழிந்தோடல் கன அடி வினாடி மலைப்பொழிவின் கன அளவு ஏக்கர் அடி கன அடி மழை நீரின் கொள்ளளவு கன அடி ஏக்கர் அடி ஸோ பார்த்து வச்சுக்கோங்க நீரியலை அளக்க உதவும் அழகுகள் உலகின் வெப்பமண்டல பிரதேசங்களில் பொலிவானது தூறல் அல்லது மலைப்பொழிவு வடிவத்தில் காணப்படும் மலை ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை கல்மலை உரைப்பனி மலை ஆலங்கட்டி மலை பனிமலை உலகின் வெப்பமண்டல பிரதேசங்களில் பொலிவானது தூரல் அல்லது மலைப்பொழிவு வடிவத்தில் காணப்படும் மலை வந்து கல்மலை உறைப்பனி மலை ஆலங்கட்டி மலை பனிமலை நாற்பத்தி ஐந்து நீர் கடலில் இருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் வந்து நீரின் சுழற்சி நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு நீரின் சுழற்சி என்று பெயர் நாற்பத்தி ஆறு புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் ஆன்சர் வந்து இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் நாற்பத்தி ஏழு நீர் நீராவியில் இருந்து நீராக மாறும் முறைக்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் வந்து ஆவி சுருங்குதல் நீர் நீராவியில் இருந்து நீராக மாறும் முறைக்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர் நாற்பத்தி எட்டு நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று அழைக்கின்றனர் ஹேண்ட்ஸ் வந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு நீர் உட்கசிந்து வெளியிடுதல் என்று அழைக்கின்றனர் நாற்பத்தி ஒம்பது நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர் ஹேன்சர் வந்து நீர் வழிந்தோடல் நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் என்று பெயர் ஐம்பதாவது கொஷின் குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர் ஆன்சர் வந்து நன்னீர் குடிப்பதற்கு உகந்த நீரை நன்னீர் என்று அழைப்பர் ஐம்பத்தி ஒன்று வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஈரப்பதம் வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஈரப்பதம் தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா கடல்கள் ஏரிகள் மற்றும் ஆறுகளில் இருந்து ஆவியாதல் மூலமாக வளிமண்டலத்திற்கு செல்கிறது ஐம்பத்தி இரண்டு நீர் சுழற்சியில் டேஸ் நிலைகள் உள்ளன ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆறு நிலைகள் உள்ளன நீர் சுழற்சியில் ஆறு நிலைகள் உள்ளன ஐம்பத்தி மூணு வளிமண்டலத்தில் இருந்து பூமியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் டேஸ் என்று பெயர் ஆன்சர் வந்து மலைப்பொழிவு வளிமண்டலத்தில் இருந்து பூமியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் மலைப்பொழிவு என்று பெயர் ஐம்பத்தி நான்கு மலைத்துளியின் அளவு ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் குறைவாக இருந்தால் அம்மலைப்பொழிவின் பெயர் ஆன்சர் வந்து தூரல் மலை துளியின் அளவு ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் குறைவாக இருந்தால் அம்மலைப்பொழிவின் பெயர் வந்து தூரல் ஐம்பத்தி ஐந்து மூடு பனி டேஸை விட அதிக அடர்த்தி கொண்டது ஹேன்சர் வந்து அடர் மூடு பனி மூடு பனி அடர் மூடு பனியை விட அதிக அடர்த்தி கொண்டது ஐம்பத்தி ஆறு பொறுத்துக புக் பேக்கில் இருக்கக்கூடிய பொறுத்துக்க இந்த கொஷின் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் தாவரங்கள் தாவரங்கள் வந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் நீர் சுருங்குதல் வந்து மேகங்கள் பனித்துளி மற்றும் மலைத்துளி வந்து கல்மலை நீர் ஊடுருவல் வந்து புவியின் மேற்பரப்பு தாவரங்கள் வந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் நீர் சுருங்குதல் வந்து மேகங்கள் பனித்துளி மற்றும் மலை வந்து கல்மலை நீர் ஊடுருவது வந்து புவியின் மேற்பரப்பு ஐம்பத்தி ஏழு நீர் ஆவியாதல் என்பது சரியானதை தேர்ந்தெடு இல்லை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பிசிடி ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா தவறு ஆப்ஷன் பி பாருங்க நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் எது ஆவியாதல் என்பது வந்து நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் நீர் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குதிக்கிறது ஆனால் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது சரியாக தவறாக தேர்ந்தெடு இதில் வந்து சரியானது வந்து ஆப்ஷன் ஏவும் சியும் சரியானது ஆப்ஷன் பி வந்து தவறானது ஆப்ஷன் ஏ பாருங்கள் இரநூத்தி பன்னிரெண்டு டிகிரி ஃபாரனைட் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது ஆனால் முப்பத்தி இரண்டு டிகிரி ஃபாரனிட் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது இது வந்து சரியானது ஆப்ஷன் பி பாருங்கள் மூடு பணி எனப்படுவது காற்றில் தொங்கும் நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர் துளிகளை பெற்றிருப்பதில்லை ஸோ இது பெற்றிருப்பது இல்லை அப்படின்றது வந்து தவறு பெற்றிருக்கும் அப்படின்னு வந்திருந்தால் சரி ஆப்ஷன் சி பாருங்கள் அடிபரப்பு நீர் வழிந்தோடல் பொதுவாக இடைநீர் ஓட்டம் என குறிப்பிடப்படுகிறது இதுவும் வந்து சரி ஐம்பத்தி ஒம்பது கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஆப்ஷன் ஏ பாருங்கள் நீர்கொள் பாறை என்பது இது நிலத்திற்கு அடியில் உள்ள நீர் புகக்கூடிய மேலும் நீரை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பாறையாகும் ஆப்ஷன் பி பாருங்க ஆவியீர்ப்பு என்பது நீர் பரப்பிலிருந்து ஆவியாதல் மூலம் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலம் ஏற்படும் நீர் இழப்பு ஆப்ஷன் சி பாருங்க நீர் ஊடுருவல் மண்ணிற்குள் அல்லது பாறைக்குள் ஊடுருவும் நீர் தான் வந்து நீர் ஊடுருவல் மொத்தம் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அறுபதாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க நீர் உட்கசிதல் நீர் உட்கசிதல் என்பது மண்ணின் துகள்களுக்கு இடையே மெதுவாக கீழ் நோக்கி ஊடுருவோம் நீர் பொழிவு என்பது வளிமண்டலத்தில் இருந்து நீராவி நீர் சுருங்குதல் காரணமாக மழையாக பொழிவது பொழிவு நீர் வழிந்தோடல் என்பது மலைப்பொழிவின் காரணமாக புவியின் மேற்பரப்பில் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீர் செல்வது மூடு பனி புவியின் மேற்பரப்பிலிருந்து ஆயிரம் மீட்டர் அல்லது அதற்கும் குறைவான உயரமுள்ள காற்றடுக்காகும் ஸோ இதில் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க நீர் உட்கசிதல் பொழிவு நீர் வழிந்தோடல் அடர் மூடு பனி அறுபத்தி ஒன்று கடைசி கொஷின் உலக நீர்தினம் ஆன்சர் வந்து மார்ச் இருபத்தி இரண்டு உலக நீர் தினம் வந்து மார்ச் இருபத்தி இரண்டு மே ஒன்று பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம் மார்ச் எட்டு பெண்கள் தினம் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஸோ டோட்டலாக இந்த லெசன்லேருந்து அறுபத்தி ஒரு கொஷின் நம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த லெசன்லேருந்து கொஷின் எடுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா சி தாஸ்குமார் திருச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ